உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகள் எல்லாருமே ஆறாம் தலைமுறை போர் விமானங்களை உருவாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இந்தியா இப்போது ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்துக்கான ஃபண்டிங்கை அப்ரூவ் பண்ணியிருக்கு. இந்த ஏஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானத்தை நம்ம 2008 வருஷத்துலேயே உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவை கொண்டு வந்திருந்தோம். ஆனால் இந்த விமானத்தோட ப்ரோக்ராமுக்கான ஃபண்டிங் நமக்கு 16 கழித்து இப்போ தான் கிடச்சிருக்கு. இந்த 16 டிலேவை அடுத்து ஆறாம் தலைமுறை போர் விமானத்துக்கும் நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்றத வெளிப்படையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இராணுவ தலைமைகள்லேருந்து ஒரு கருத்தாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர் விமானத்துக்கு பேரலலாக நம்ம இந்த ஆறாம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்க ஆரம்பித்தாதான் இந்த மேற்கு நாடுகளுக்கு மத்தியில் நம்மளும் காம்படிட் பண்ணி சரியான நேரத்தில் போர் விமானத்தை ரிலீஸ் பண்ணி நம்ம உலகத்தில் ஒரு சுப்பீரியரான ஏர்ஃபோர்ஸை கொண்டு இருக்கோன்னு சொல்லி நிரூபிக்க முடியும். அதுக்காண்டி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நானுங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல ஆறாம் தலைமுறை போர் விமானத்தை எப்படி நம்ம வரையறுக்கிறோம், அதுக்கு என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு சுப்பீரியரான ஸ்டெல்த்து. இந்த ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியது நார்மலாக ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களே இருக்கக்கூடியது தான். ஆனால் ஆறாம் தலைமுறையில் என்ன வித்தியாசமாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெடியூஸ்டு இன்ஃப்ராரெட் அண்ட் அக்யூஸ்டிக் சிக்னல் அப்படின்ற ஒரு ரெண்டு விஷயத்தை இந்த ஆறாம் தலைமுறை போர் விமானங்களில் ஆட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய 5th-gen ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே ரெடியூஸ்டு கிராஸ் செக்ஷனை கொண்டிருக்கும். பின்பகுதியில் அந்த என்ஜின்ஸ்லேருந்து வரக்கூடிய இன்ஃப்ராரெட் சிக்னேச்சர் வந்து கம்மியாக இருக்கும், அவ்வளவுதான். F-22 ராப்டர் அப்படின்ற இந்த விமானத்தோட என்ஜினை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த இன்ஃப்ராரெட் சிக்னல் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் முற்றிலும் ஸ்டெல்த் கிடையாது. முன்பகுதியில் ரேடார் அலைகள்லேருந்து அது எப்படி ஸ்டெல்த்தாக இருக்கோ அதே அளவுக்கு இந்த இன்ஃப்ராரெட் அலைகளில் ஸ்டெல்த்தாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இப்போ அதே விஷயத்தை நீங்கள் F-35 போய் பார்த்தீங்க அப்படின்னா F-22 ராப்டரில் இருக்கிற அளவுக்கு கூட இதில் இன்ஃப்ராரெட் சிக்னேச்சர் வந்து கம்மியாக இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். ஸோ உலகத்தில் இப்போதைக்கு 5th-gen ஃபைட்டர் ஜெட் எல்லாமே ரேடார் அலைகளில் மட்டும்தான் ஸ்டெல்த்தாக இருக்குது, அதை தாண்டி இன்ஃப்ராரெட் அலைகளில் ஸ்டெல்த்து கிடையாது, அக்வஸ்டிக் சிக்னல்ஸ்லையும் அது ஸ்டெல்த்து கிடையாது. இப்போது 1970களில் இருந்த மாதிரி ரேடார் சிஸ்டம் கிடையாது, ஏகப்பட்ட புது தொழில்நுட்பங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு போர் விமானத்தை ரேடார் அலைகள் இல்லாமல் அக்வஸ்டிக்ஸ் வச்சும் இன்ஃப்ராரெட் சிக்னேச்சரை வச்சும் நம்ம டிடெக்ட் பண்ணக்கூடிய தொழில்நுட்பங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு காலகட்டத்தில் இந்த ஸ்டெல்த் விமானங்கள் எல்லாமே சாதாரணமாக 4th-gen ஃபைட்டர் ஜெட் எப்படி ரேடாரில் நமக்கு தெரியுமோ அதே அளவுக்கு நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜியை நம்ம ஃப்யூச்சரில் உருவாக்கிறோம் அப்படின்றப்ப, ஸோ ஃப்யூச்சரில் உருவாக்கப்பட போகிற இந்த இன்ஃப்ராரெட் அலைகளை வச்சும் அக்வஸ்டிக்ஸை வச்சும் டிடெக்ட் பண்ணக்கூடிய அந்த தொழில்நுட்பத்துக்கு கவுண்டர் தர விதமாக நம்ம ஆறாம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்குவோம். ஸோ ஆறாம் தலைமுறை வந்து சுப்பீரியர் ஸ்டெல்த்து கிடையாது, சூப்பர் ஸ்டெல்த்து. ஸோ மூணு முக்கியமான டொமைன்லையும் ரேடார், இன்ஃப்ராரெட், அப்புறம் அக்வஸ்டிக்ஸ் மூணுலேயுமே இந்த போர் விமானங்கள் ஸ்டெல்த்தாக இருக்கும். இதை தாண்டி இந்த போர் விமானத்தில் இருக்கக்கூடிய என்ஜின் தொழில்நுட்பம் தான் முக்கியமான அம்சமே. நம்ம ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்திலேயே ஒரு முக்கியமான சிறப்பு அம்சத்தை ரஷ்யன்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் க்ரூஸ். இந்த சூப்பர் க்ரூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது Mach 1 மேலே விமானத்தை ப்ரொப்பல் பண்ணும், ஆஃப்டர் பர்னரை பயன்படுத்தாமல். இப்போ ஆஃப்டர் பர்னரை பயன்படுத்தி நம்ம Mach 2 போகலாமே, ஆஃப்டர் பர்னரை பயன்படுத்தாமல் Mach 1 போகிறத நம்ம ஏன் பெருசாக பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் பர்னர் அப்படின்றது பேசிக்காக எரிபொருளை கண்ணா பின்னான்னு சாப்பிடும். அப்படி எரிபொருளை நம்ம அதிகமாக இன்ஜினுக்குள்ளே அனுப்பினோம்னா விமானத்தோட ரேஞ்சு வந்து கண்ணா பின்னான்னு குறையும். ஸோ விமானத்தோட ரேஞ்சை குறைக்காமல் நீங்கள் அந்த விமானத்தை Mach 1 வேகத்தின் மேலே செலுத்துகிறப்ப அந்த விமானம் காம்பேட்டுக்குள்ளே சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வெளியே வந்துடும். அதே மாதிரி தொலைதூரம் அதால் காம்பேட் பெட்ரோலில் ஈடுபட முடியும். ரேஞ்ச் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லி நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும். ஒரு போர்க்காலத்தில் நீங்கள் ஏரியர் ரீஃபீலிங் டேங்கர்ஸை வச்சு ரேஞ்சை வந்து இன்டிஃபினட்டாக அதிகப்படுத்தலாமே. ஏன் ரேஞ்ச் வந்து அவ்வளோ முக்கியம் நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல போரில் சாக போகிறது இந்த ஏவாக்ஸு அப்புறம் ஏரியர் ரீஃபீலிங் டேங்கர்ஸ் தான். ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் பேட்டில் ஃபீல்டில் நீங்கள் வெறும் ஏரியர் ரீஃபீலிங்கை மட்டுமே நம்பிக்கிட்டு உங்களோட போர் விமானங்களை செயல்படுத்த முடியாது. ஏரியர் ரீஃபீலிங் வந்து முதல்ல அடித்து காலி பண்ணிடுவாங்க எதிரிகள். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு தீவிரவாத குழுவோட சண்டை போடுறப்போ உங்களோட ஏரியர் ரீஃபீலிங் டேங்கர்ஸ் வந்து எதுவும் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்கன்ஸ் ஆப்கானிஸ்தான் மேலே குண்டு போட்டாங்க தெரியுமா, B-2 பாம்பரை பயன்படுத்தி. அப்போது ஏகப்பட்ட ஏரியர் ரீஃபீலிங்கில் அவங்க ஈடுபட்டாங்க. ஆனால் அந்த தீவிரவாத குழுக்களுக்கு இந்த ஏரியல் டேங்கரை காலி பண்ணுற அளவுக்கு ரீசோர்ஸ் கிடையாது. ஆனால் சீனா மாதிரியான ஒரு நாடு கூட அவங்க சண்டைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட J-20 இருக்குது, 300 km ரேஞ்சில் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் இருக்குது, அதை வச்சு ஏரியல் ரீஃபீலிங் டேங்கர்ஸை இப்படின்றதுக்குள்ளே காலி பண்ணிடுவாங்க. ஏரியல் ரீஃபீலிங் டேங்கர்ஸ் இல்லாமல் குவாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பானில் இருக்கிற அந்த ஏர்பேஸில் இருந்து
F-22 ராப்டர்ஸால் டேக் ஆஃப் பண்ணி முதல்ல சைனாவுக்கு பக்கத்தில் கூட போக முடியாது. பக்கத்தில் போனால் தானே சண்டை போட முடியும். பக்கத்திலே போக முடியாதுன்றப்ப அந்த ஃபைட்டர் ஜெட் இருக்கிறதுக்கான பயன் என்ன இங்கே? ஸோ இந்த இடத்துல இதனால தான் நம்ம எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த எஃபிஷியன்சியில் ஒரு புதிய மைல்கல்லை அடையிற மாதிரி இந்த 6ஆம் தலைமுறை போர் விமானங்களோட என்ஜின் வந்து 2 பாகங்களாக இருக்கும். ஒன்று எஃபிஷியன்சி கோரு, இன்னொன்று பர்ஃபார்மன்ஸ் கோரு. லேப்டாப்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸில் இருக்கிற மாதிரி இந்த எஃபிஷியன்சி கோர் என்ன பண்ணும் அப்படின்னா, கம்மியான எரிபொருளை பயன்படுத்தி இந்த போர் விமானங்களை சூப்பர் க்ரூஸ் பண்ண வைக்கும். அதாவது Mach 1 வேகத்துக்கு மேலே ஸ்பீடாக போக வைக்கும். அண்ட் தேவைப்பட நேரத்தில் இந்த பர்ஃபார்மன்ஸ் கோரை நம்ம பயன்படுத்தி Mach 2 மேலே இந்த விமானங்களை கொண்டு போக முடியும். ஸோ இந்த என்ஜினை நீங்கள் 2 விதமாக பிரித்து எஃபிஷியன்சிக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் பயன்படுத்துகிறப்ப இதோட ஓவரால் ரேஞ்சை வந்து உங்களால் கூட்ட முடியும். ஸோ அதுதான் 6ஆம் தலைமுறைக்கான 2வது முக்கியமான ஒரு கான்செப்ட், சுப்பீரியரான ரேஞ்சு. அந்த ரேஞ்சை எஃபிஷியன்சின் மூலமாக கொண்டு வராங்க. அந்தளவுக்கு அந்த என்ஜின்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆகணும், என்ஜின் தொழில்நுட்பம் வந்து அந்தளவுக்கு உள்ளே இருக்கணும். ஸோ அதில் தான் இந்த மேலை நாடுகள் எல்லோரும் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்டெல்த்து அப்புறம் என்ஜினில் இருக்கக்கூடிய எஃபிஷியன்சியை தாண்டி 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேஷன். நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேரை பற்றி நான் பேசலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நெட்வொர்க் சென்ட்ரிக்ன்றது ஏற்கனவே 5ஆம் தலைமுறை போர் விமானங்களில் இருக்கிற ஒரு விஷயம்தான். பட் இந்த ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இதுக்கடுத்து 6ஆம் தலைமுறையில் வரப்போகிற விஷயம். பேசிக்காக மேன்ட் அண்ட் அன்மேன் ஃபைட்டர் ஜெட், அதாவது 6ஆம் தலைமுறையில் நம்ம உருவாக்க போகிற இந்த விமானங்கள் எல்லாமே பைலட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் இயங்கும், பைலட் இல்லாமலும் இயங்கும். அந்தளவுக்கு இந்த விமானங்களில் நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை பொருத்துவோம். ஸோ ஒரு மிஷனில் ஒரு 15 விமானங்கள், ஒரு 6ஆம் தலைமுறை விமானங்கள் போகுதுன்னு வச்சுக்கலாம். அதில் 8 விமானங்களில் மட்டும்தான் பைலட் இருப்பாங்க, 8 விமானங்களில் பைலட் இருக்க மாட்டாங்க. இந்த பைலட் இருக்கிற விமானங்கள் மட்டும் சேஃப் ஜோனில் இருந்துக்கும். பைலட் இல்லாத விமானங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, எதிரியோட டெரிட்டரிக்குள்ளே போய் ரொம்ப ஹாஸ்டைல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த டெரிட்டரிக்குள்ளே போய் தேவையான மிஷனை பண்ணிட்டு வரும். அப்படி இந்த விமானங்கள் அதோட மிஷினை பண்ணுறதுக்கு தேவையான கமாண்டை சேஃப் ஜோனில் நின்றுக்கிட்டு இருக்கிற பைலட்டை கொண்டு இந்த 6ஆம் தலைமுறை போர் விமானங்கள் கொடுக்கும். ஸோ பைலட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் வருங்காலத்தில் இருக்கிற முக்கியமான ரிசோர்ஸ் விமானப்படைகளில், ஒரு ஹைலி ஸ்கில்டு பைலட். ஸோ அந்த பைலட்டோட உயிரை காப்பாற்றுற விதமாக 6th-gen போர் விமானங்கள் ஆட்டோமேட்டடாக இருக்கும் அப்படின்றது இந்த போர் விமானத்தோட கடைசி முக்கியமான கான்செப்ட். ஸோ இது 3 விஷயம்தான், சூப்பர் ஸ்டெல்த்து, சூப்பீரியரான எஃபிஷியண்ட்டான என்ஜினு, கடைசியாக ஆட்டோமேஷனு. இது 3 வச்சு தான் நம்ம 6ஆம் தலைமுறை போர் விமானங்களை 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள்லேருந்து வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி காட்டுறோம். இப்போ இந்த தொழில்நுட்பங்கள் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம 6ஆம் தலைமுறை போர் விமானங்களில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போலேருந்தே. பட் ஏற்கனவே AMCயை போய்கிட்டு இருக்கிறப்ப நம்ம அப்படியே பேரலாக 6ஆம் தலைமுறை போர் விமானங்களை ஆரம்பிக்க முடியாது. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்ச கதையாயிரும். அதுக்கு மாறாக இந்திய விஞ்ஞானிகள் ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ AMCயை போர் விமானத்திலே ஏகப்பட்ட 6ஆம் தலைமுறைக்கான தொழில்நுட்பங்களை நம்ம இன்டெக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நெட்வொர்க் சென்ட்ரிக் அப்படின்ற கான்செப்டில் இதுவரைக்கும் உலகத்தில் இல்லாத அளவுக்கு நம்ம அதிக தொழில்நுட்பங்களை இந்த AMCயில் கொண்டு வரோம். இதை நம்ம அப்படியே 6ஆம் தலைமுறைக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். அடுத்து ஆட்டோமேஷன். இந்த AMCயில் இருக்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே 6ஆம் தலைமுறை போர் விமானங்களில் இருக்கிற அதே கான்செப்ட். ஸோ AMCயவே ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஆட்டோமேட்டடாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் AMCயை பற்றி DRDO சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஒரு பாயிண்ட் ஒன்று மேற்கோள் காட்டுறாரு. ஸோ AMCயவே நம்மளால ஆட்டோமேட்டடாக கொண்டு போக முடியும். அதே தான் ஏர்ஃபோர்ஸும் விரும்புகிறாங்க. AMCA பிளாட்ஃபார்ம் வந்து 2035 மேலே மேண்ட் அண்ட் அன்மேண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துலையே 3 முக்கியமான விஷயங்கள் வந்துருச்சு: நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர், ஆட்டோமேஷன், அப்புறம் சென்சர் ஃபியூஷன். ஸோ இது 3 6ஆம் தலைமுறை விமானங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸ் தான். இதை தாண்டி சூப்பர் ஸ்டெல்த் மட்டும் நம்மக்கிட்ட இல்லை, அதே மாதிரி அந்த ஹை எஃபிஷியண்ட்டான என்ஜின்ஸ் வந்து நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இந்திய விஞ்ஞானிகளோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் தலைமுறை விமானங்களில் பொருத்தப்பட போகிற இந்த தொழில்நுட்பங்களை AMCயில் நம்ம பொருத்தி அதில் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அடைவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடைஞ்சு இதை பற்றின டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்து வைப்போம். வச்சுட்டு AMCயை முடித்ததுக்கப்புறமா 6th-gen நம்ம தொடரப்ப ஏற்கனவே இந்த தொழில்நுட்பங்களை உருவாக்கி வச்சுருக்கிறதால அதை நம்ம ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும். மேலை நாடுகளுக்கு டஃப் தான் கொடுக்க முடியும் நம்ம. ஏன்னா நம்ம இப்போ தான் AMCயவே ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஒன்றும் 6ஆம் தலைமுறை போர் விமானங்களை மேலை நாடுகளுக்கு இணையாவோ இல்லை மேலை நாடுகளுக்கு முன்னாடியோ நம்ம கொண்டு வர முடியாது. அவங்க கொண்டு வந்து ஒரு 4-5 வருஷம் கழித்து தான் நம்ம கொண்டு வர முடியும். அட்லீஸ்ட்டு அந்த 4-5 வருஷம் டிலேவாச்சும் நமக்கு இருக்கணும். 16 வருஷம் டிலே இப்போது நடந்திருக்கிற மாதிரி 16 வருஷம் டிலேவெல்லாம் நம்மளால் இதுக்கப்புறம் பார்க்க முடியாது.
ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டிஆர்டிஓ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில தொழில்நுட்பங்களில் நம்ம இப்போயே வேலை செஞ்சு ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம், இதை ஃப்யூச்சரில் ஆரம்ப தலைமுறை போர் விமானங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் டிஆர்டிஓ சயின்டிஸ்ட் இருக்காங்க, ஏடிஏவும் இருக்காங்க. ஸோ இந்திய விஞ்ஞானிகளோட இந்த ஒரு பிளானிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் பல தகவல் தெரிந்துக்கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே பாருங்க, நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.